வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பூந்தமல்லி தனியார் பள்ளியில் இன்டர்நெட் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. பள்ளி மாணவர்களிடம் கவிதை, நாடகம் முதலான போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கினர். இன்டர்நெட் பயன்பாடு அதிகரித்து வரும் சூழலில் மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக பள்ளி ஆசிரியர்கள் கூறினர். உலகை இன்டர்நெட் ஆள்கிறது என்பதை குறிப்பாக சொல்லும் பூமி பதாகையை ஏந்தி இணையம் குறித்த முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் விஜயராகவபுரத்தை சேர்ந்தவர் சேகர், 26வது வார்டு திமுக கவுன்சிலர். அதே பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவரின் நிலத்தை கவுன்சிலர் சேகர் ஆக்கிரமிக்க முயன்றதாக தெரிகிறது. இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ரோட்டில் கட்டி புரண்டு சண்டை போட்டனர். ரோட்டோரம் இருந்த பெரிய கல்லை தூக்கி ராஜசேகர் மீது வீசினார் கவுன்சிலர் சேகர். காயமடைந்த ராஜசேகருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கவுன்சிலர் சேகர் மீது சத்துவாச்சாரி போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது. சத்துவாச்சாரி ஸ்டேஷனில் ஏற்கனவே 2 திமுக கவுன்சிலர்கள் மீது புகார் உள்ளது. சேகர் 3வது நபர். திருவாரூர் மாவட்டம் ரிஷியூர் கொள்முதல் நிலையத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். மழையில் பாதித்த நெல்லின் ஈரப்பதம் 17% இருந்தால் மட்டுமே அரசு கொள்முதல் செய்கிறது. இதனை 25% உயர்த்த வேண்டும் என்றும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என மத்திய குழுவிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர். பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக இன்றைக்கு விவசாயிகள் ரொம்ப வேதனையோட இருக்கிறாங்க. நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி டிபிசில வந்து கிடக்கு. பாதி நெல் வந்து அறுவடை பண்ண முடியாது. 50% வந்து வயக்குள்ள தண்ணிக்குள்ளதான் இருக்கு. இன்ன வரைக்கும் தண்ணி வடியல. அப்ப இந்த நெல்லை கொள்முதல் பண்ணணும்னா அரசு வந்து இந்த ஈரப்பதத்தை வந்து கூடுதலாக்கணும். 25% கூடுதலாக்கி எடுக்கணும். இப்ப நீங்க ரொம்ப கம்மியான அளவுல 500 மூட்டை 600 மூட்டைன்னு தான் வந்து கொள்முதல் பண்றாங்க. அதை 2000 மூட்டையா கொள்முதல் பண்ணணும். அப்பதான் டிபிசில நெல் தேங்காது, அந்த நெல் முளைக்காது. இந்த விவசாயிகளுடைய வந்து அந்த இழப்பை வந்து அரசாங்கம் வந்து ஈடு செய்யக்கூடிய அளவுல அவங்க எடுத்துக்கிட்டாதான் பண்ண முடியும். இல்லைன்னா கடுமையான அளவுக்கு விவசாயிகள் வந்து அதுல பாதிப்படைவாங்க. அது போல ஹெக்டேருக்கு 20,000ங்கிறது பத்தாது. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிற விலைவாசி இடுபொருளுடைய செலவு எல்லாம் கூடுதலா இருக்கு. 30,000ங்கிறதே கம்மி தான். நாங்க கிட்டத்தட்ட 40,000 செலவு பண்ணிதான் ஒரு ஏக்கரை நடவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இதனால ஏக்கருக்கு 30,000 ரூபாய் என்பதை உயர்த்து கொடுத்தாதான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும். அதை அரசு உடனடியாக செய்யணும். விவசாயிகளை பாதுகாக்கணும், கொள்முதலை அதிகப்படுத்தணும். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் முதல்வர் கோப்பைக்கான சிலம்பம் போட்டிகள் இன்று துவங்கியது. கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் துவக்கி வைத்தார். 400க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், சிலம்ப சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் விளையாடினர். போட்டிகள் வரும் 11ஆம் தேதி வரை நடக்கிறது. சிலம்பாட்ட போட்டிக்காக காலை முதலே மாணவ மாணவிகள் காத்திருந்தனர். ஆனால் உணவு, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்யாததால் ஆத்திரமடைந்த மாணவர்களின் பெற்றோர் மாவட்ட விளையாட்டு அலுவலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன், பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் நடந்து வருகிறது. பாஜக பிரதிநிதியான கவர்னர் தமிழிசை தனி ராஜ்யம் நடத்துகிறார் என்றும் இதனை கண்டித்து கூறி முதல்வர் ரங்கசாமி வெளியே வர வேண்டும், இரட்டை வேடம் போட வேண்டாம் என கூறினார். ரங்கசாமி அவர்கள் தேர்தல் போட்டியிடுகிற போது தேர்தல் அறிக்கையில் ரேஷங்கடி திருப்பம் சொல்லியிருக்காரு, மாநிலம் வலியுறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு கூட்டணி பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் மத்திய அரசாங்கத்து கண்டிச்சுனே பதவி இருக்கும்னு சொல்லி சொல்லணும். இல்லைன்னா உங்களுக்கு ரெட்டை வேஷம் போடுறதுனு அர்த்தம். ஏதோ அறிக்கை விடுறது, அப்புறம் கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கிறது, ரேஷன் கடை திறக்க போறது சொன்னாரா இல்லையா தேர்தல் வாக்குறுதியில் இருக்குல்ல. கரூரில் தேசிய பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி பிப்ரவரி 8 முதல் 12ஆம் தேதி வரை நடக்கின்றது. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடக்கும் போட்டிகளில் 12 அணிகள் விளையாடுகின்றன.
முதல் போட்டியில் சென்னை ரைசிங் ஸ்டார் சட்டீஸ்கர் சாய் ஸ்போர்ட்ஸ் அணிகள் மோதின. 69-52 என்ற புள்ளி கணக்கில் சென்னை ரைசிங் ஸ்டார் வெற்றி பெற்றது. கேரள மின்வாரிய அணி சென்னை எஸ்ஆர்எம் அணிகள் மோதிய போட்டியில் 66-24 என்ற புள்ளி கணக்கில் கேரள மின்வாரிய அணி வெற்றி பெற்றது. பந்தலூர் அருகே சேரங்கோடு வனப்பகுதியில் வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்தனர். நீரோடை ஒன்றில் ஆண் யானை இறந்து கிடப்பதை பார்த்தனர். முதுமலை புலிகள் காப்பக டாக்டர் ராஜேஷ் ஆய்வு செய்தார். 20 வயது மதிக்கத்தக்க யானை என்பதும் உடல்நலம் பாதித்து நடக்க முடியாமல் ஓடையில் விழுந்து இறந்ததும் தெரிந்தது. பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதே பகுதியில் புதைக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபம் எதிரே சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் மது கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 2வது நாளாக நீடித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை குண்டுகட்டாக தூக்கி வலுக்கட்டாயமாக போலீஸ் கைது செய்தது. போலீசாருடன் போராட்டக்காரர்கள் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் போராட்டக்களம் போர்க்களமாக மாறியது. இப்ப வந்து கைய புடிச்சு முறுக்கி இதெல்லாம் தப்பு தானே சார், வீடு தப்பு, இதெல்லாம் வீடு. நீங்க கேமராவை காட்டுங்க. ஒரு லேடிஸ வந்து புடிச்சு முறுக்கலாமா? 3 நாள் அமைதி தானே உட்காந்துருக்கோம். அவங்க சொன்ன மாதிரியே கேட்டோம், அங்க போடாதானாங்க, இங்க வந்து போட்டு கம்மல் தான் உட்காந்துறாங்க. ஏன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுமா? இப்ப வந்து கையெல்லாம் புடிச்சு முறுக்குறாங்களா? அது செய்யலாமா அவங்க? எனக்கு இந்த இடம்லாம் வலிக்குது. இங்க பாருங்க, கையெல்லாம் புடிச்சு கிழிச்சு செய்யலாமா? அது மாதிரி சொல்லுங்க. புதுச்சேரி அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. உதவியாளர் பதவிக்கு நேரடி நியமனம் மூலம் நியமிக்க கூடாது என்றும் சீனியாரிட்டி அடிப்படையில் நிரப்ப வேண்டுமென அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போட்டித் தேர்வு நடத்தி உதவியாளர்களை தேர்வு செய்ய கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டனர். தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மாவின் காரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனா்.